everyone, welcome to our channel PGTRP Zoology class. So in the class la enna pakaporam appadina vandu the comparative anatomy. So indha part da paathutirukrom. So last class la enna paathom appadina vandu and the derivatives, skin derivatives la rendu part irukna paathom. One is outer part, inner part, isn't it? So epidermal derivatives and thermal derivatives. So adula enna paathutirundhom appadina epidermal derivatives paathutirundhom adula ஒன்றே ஒன்று மட்டும் தான் பார்த்துருக்குறோம், கிளான்ஸ் மட்டும் பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்ஸு. ஓகே, எபிடெர்மல் ஸ்கேல்ஸ், தென் டிஜிட்டல் டிப்ஸ், ஹார்ன்ஸ், ஹானி டீத், பீக்ஸ், ஃபதர்ஸ் அண்ட் ஹேர்ஸ். ஓகே, இந்த பார்ட்டெல்லாம் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட், நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, ஸோ லெட்டஸ் கம் டு த லெசன், த ஸ்கின் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ஸ்கின் டெரிவேட்டிவ்ஸில் போன கிளாஸில் கிளான்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எபிடெர்மல் ஸ்கேல்ஸ். ஓகே, ஸோ த ட்ரூ எபிடெர்மல் ஸ்கேல்ஸ், இந்த எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ரெப்டைல்ஸு அண்ட் தே ப்ரெசன்ட் இன் டூ டிஸ்டிங் பேட்டர்ன்ஸ். ஓகே, ரெப்டைல்ஸில் தான் அதிகமாக வந்து இது காணப்படுது. ஸோ இது வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து காணப்படுது. எப்படிலாம் இருக்குது அப்படின்னா வந்து ஒன்று வந்து ஓவர்லேப்பிங் இன் த லிசார்ட் அண்ட் ஸ்னேக்ஸ். ஓகே, ஸ்னேக் அண்ட் லிசார்ட், பாம்புகள்லையும் பள்ளிகள்லையும் இல்லை அப்படின்னா ஓனான் இந்த மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி ஓவர்லேப்பிங் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் ஓவர்லேப்பிங் அப்படின்னு பேர். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து செகண்ட் ஒன் இஸ் எட்ஜ் டு எட்ஜ். ஓகே, ஸோ விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த டர்டில்ஸ் அண்ட் க்ரொக்கடைல்ஸ். ஓகே, டர்டில்ஸ்லையும் க்ரொக்கடைல்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல்ஸை வந்து பார்க்க முடியும். ஓகே, எட்ஜ் டு எட்ஜ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் த லிசார்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய டைப் இருக்குது. தின்னாக வந்து அந்த ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டண்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா ட்ரை நல்லா உலர்ந்து போய் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ரொஜெக்டிங் பேக்வர்ட்ஸு. ஓகே, ஆர் த ஓவர்லேப்பிங் த ஸ்கேல்ஸ் பிஹைண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அதனுடைய ஸ்கேல் வந்து காணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பாம்புகள் மற்றும் பள்ளிகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து த ஸ்பெஷல் சென்சரி ஸ்ட்ரக்சர் வந்து காணப்படுது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஏபிக்கல் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏபிக்கல் பிட்ஸ், இது எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ஸோ விச் இஸ் சிச்சுவேட்டட் 1 to 7 rows. ஓகே, அட் நியர் த ஸ்கேல்ஸ், ஸ்கேலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏபிக்கல் பிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து 1 to 7 rows வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வாட் இஸ் ஏபிக்கல் பிட்ச், அந்த டயக்ராமில் இருக்குதான். ஸோ அதுதான் வந்து ஏபிக்கல் பிட், 1 to 7 rows வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ராட்டில் ஆஃப் ராட்டில் ஸ்னேக். ராட்டில் ஆஃப் ராட்டில் ஸ்னேக்ஸ் அப்படின்னா என்ன, சாரை பாம்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சாரை பாம்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்கேல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா எபிடெர்மல் ஸ்கேல்ஸு 8 to 12 ரிங் லைக் ஷேப்டஸ்ட் எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் டயக்ராம் பாருங்கள், ராட்டில் ஆஃப் ராட்டில் ஸ்னேக். ஓகே, சாரை பாம்பில் காணப்படக்கூடிய அந்த எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 8 to 12 ரிங் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இட் ஹிஞ்ச்டு டுகெதர் இன் எ லாங் சீரீஸ் அட் த டிப் ஆஃப் த டெயில்ஸ். ஓகே, ஸோ இப்படி இந்த மாதிரியாக வந்து இருக்கும். ஸோ அந்த இது வந்து எங்கே வர ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து எல்லாமே சேர்ந்து டெயில் ரீஜன் வரைக்கும் இருக்கும், டெயிலோட டிப் நுனிப்பகுதி வரைக்கும் வந்து இந்த மாதிரியான ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் க்ரொக்கடைல்ஸ். க்ரொக்கடைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லார்ஜ் கார்னீஸ் க்யூர்ட்ஸ். ஓகே, கார்னீஸ் க்யூர்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, லார்ஜ் சைஸில் இருக்கும். ஸோ ஈச் ஒன் பியரிங் எ பிட் லைக் டிப்ரெஷன் அண்ட் லார்ஜிங் அண்ட் அன்கார்னிஃபைடு சென்சரி கேப்சியூல். ஓகே, ஸோ ஒரு பிட்டுனா ஒரு குழி மாதிரியான அமைப்பு வந்திருக்கும் அந்த இடத்துல வந்து வாட் இஸ் கால் தட் அந்த அன்கார்னிஃபைடு சென்சரி கேப்சியூல்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன் பேர்ட்ஸ்.
birds lalam paatham appadina vandu scales eppadi present a irukum maina vandu scales vandu endha edathila lam present a irukum appadina vandu legs and feet okay legs layum feet okay feet na adanudaiya kaaloda adi pagudhiliyum vandu present a irukum adhe maadhiri aquatic animals aquatic birds layum paatham appadina webbed like structure vandu adanudaiya feet la vandu kaanapadum okay so it mostly எப்படி ப்ரெசன்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து லெக்லேயும் ஃபீட்லேயும் ப்ரெசன்ட் ஆகிருக்குது ஓகே ஸோ த ஃபைட்டிங் ஸ்பர் ஓவர் த லெக்ஸ் ஓகே ஸோ டார்சோ மெட்டா டார்சஸ் ஓகே ஸோ தட் இஸ் அ லெக் ரீஜியனில் காணப்படக்கூடியது அந்த ஃபர் வந்து எந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து அந்த லெக் அந்த வாட் இஸ் கால் தட் அந்த எபிடர்மல் ஸ்கேல்ஸ் இருக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த ஃபர் காணப்படும் ஓகே ஸோ ஓவர் த லெக் ஆஃப் த மேல் பேர்ட்ஸ் மேல் பேர்ட்ஸில் காணப்படும் ஸோ அதே மாதிரி நிறைய வாட் இஸ் கால் தட் ஸோ த ரேட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சம் ஆஃப் த ராடென்ஸ் ரேட்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ராடென்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் எந்த அளவில் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ஸோ தட் ஓவர் த டெயில் அண்ட் த வாட் இஸ் கால் தட் பேங்கோலின்ஸ் பேங்கோலின்ஸ் அப்படின்னா ரேட்லையும் சம் ஆஃப் த ராடென்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெயில் ஃபுல்லாகவே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ஓவர் த டெயில் ரீஜியன் அப்புறம் பேங்கோலின் அப்படிங்கிற ஆர்கானிசம் அனிமல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ அதை டூத்லெஸ் மேமல்ஸ்னு சொல்கிறோம் பேங்கோலின்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டூத்லெஸ் மேமல்ஸ் ஸோ இது எதை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஆன்ட்ஸ் அண்ட் டெர்மைட்ஸ் சின்ன சின்ன எறும்புகளையும் கரையான்களையும் சாப்பிடக்கூடியது தான் இந்த பேங்கோலின் ஸோ இது வந்து ஃபிஷ் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் டூத்லெஸ் மேமல் ஓகே ஸோ இதனுடைய பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி கவர்டு வித் எ லார்ஜ் இம்ப்ரிகேட்டிங் ஸ்கேல்ஸ் ஓகே இம்ப்ரிகேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா என்ன ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரியாக வந்து இப்போ ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுக்கு பேர் தான் இம்ப்ரிகேட்டிங் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இந்த இந்த மாதிரியான அமைப்பு ஸோ இந்த ஸ்கேல்ஸ் இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஆர்கானிசத்துலலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குது ஓகே ஸ்னேக்கில் தென் வாட் இஸ் கால் தட் லிசார்ட் then another one is crocodile birds rats etc etc so இந்த மாதிரியான அனிமல்ஸ்லலாம் இந்த எபிடர்மல் ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது ஓகே அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து த டிஜிட்டல் டிப்ஸ் ஸோ டிஜிட்டல் டிப்ஸ் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் த ரெப்டைல் பேர்ட்ஸ் மேமல்ஸ் ஓகே ஸோ ஃபைவ் கிளாஸஸ் படிச்சிருக்கோம் அதில் ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ் மேமல்ஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்னி லேயர்ஸ் ஓகே அந்த கால் பகுதியில் வந்து வாட் இஸ் ஹார்னி அப்படின்னா என்ன ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கும் ஓகே அந்த எபிடெர்மல் பார்ட் வந்து ஹார்டாக இருக்கும் ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் திஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ த்ரீ டைப்ஸ் அதை வச்சுட்டு மூணு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து கிளா நெயில்ஸ் அண்ட் கூஃப் ஓகே கிளாஸ்னா தெரியும் ஸோ அந்த கிளாஸ் எதில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் மோஸ்ட்லி வந்து ரெப்டைல்ஸில் வந்து அந்த கிளாஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கிளாஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஹார்ட் டார்சல் ஸ்கேல் பிளேட் இன் த ஒங்கேஸ் அண்ட் த ரிலேட்டிவ் சாஃப்ட் வென்ட்ரல் சப் ஒங்கேஸ் ஓகே ஸோ இன் கேட் ஃபேமிலி த கிளாஸ் ஆர் த ரீட்ராக்ட் சைட் ஓகே ரீட்ராக்ட் சைட் மீன்ஸ் தட் மீன்ஸ் ஒன் இஸ் ப்ரெசன்ட் இன் த கேட் ஃபேமிலி ஓகே ஸோ காலோட அந்த பூனையோட காலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாஸ் ஓகே அந்த கிளாஸில் வந்து இந்த மாதிரியான ஷார்ப்பான அமைப்பு வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஓகே அந்த ஷார்ப்பான அந்த அந்த கிளாஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஒங்கீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கீழே உள்ள பகுதிக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சப் ஒங்கீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து த கிளா ஆஃப் கார்னிவோர்ஸ் கார்னிவோர்ஸ் அப்படின்னா என்ன ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸாக மற்ற உயிரினங்களில் அடித்து சாப்பிடக்கூடிய அனிமல்ஸில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் ஸோ அடுத்தது வியூ பார்த்தோம் அப்படின்னா வந்து செக்ஷன் ஆஃப் வியூ ஆஃப் த ஹூஃப் ஆஃப் ஏ ஹார்ஸ் ஹூஃப் அப்படின்னா என்ன ஸோ அடுத்தது பார்த்தா நெயில்ஸ் பார்க்கலாம் நெயில்ஸ் வந்து எது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா வந்து ப்ரைமேட்ஸில் வந்து காணப்படும் ஓகே நெயில்ஸு ப்ரைமேட்ஸில் காணப்படும் த ஸ்டார்ஸ் ஒங்கீஸ் இஸ் த லார்ஜ் ஃப்ளாட் அண்ட் சப் ஒங்கீஸ் பார்த்தோம் அப்படின்னா
மச் ரெடியூஸ்டு. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட நெயில், ஹியூமனோட நெயிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, லார்ஜ் ஃப்ளாட்டு உங்கீஸ் இருக்கும், அண்ட் சப் உங்கீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெடியூஸ்ட் ஆகிருக்கும். இது வந்து ப்ரைமேட்ஸில் காணப்படுது. தென் ஹூஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஹூஃப் அப்படின்னா என்ன, கால் குழம்புகள்னு சொல்லுவோம், குழம்புகள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கால் குழம்பு. இது அனிமல்ஸில் வந்து ஒங்குலேட்ஸில் காணப்படும். ஒங்குலேட்ஸ் அப்படின்னா வந்து என்ன, ஒங்குலேட்ஸு குழம்பி காளிகள். ஓகே, குழம்பு காளிகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த தான் ஒங்குலேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த குழம்பு காளிகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒங்கீஸ் வந்து திக்காக இருக்கும், அண்ட் கார்வ்ட் ஆல் அரவுண்ட் த எண்ட் ஆஃப் த டிஜிட்டு. ஓகே, அந்த டிஜிட்டில் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து கர்வ்டாக வளைஞ்சு போய் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ஹார்ஸோட வியூ கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த கால் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வளைஞ்சிருக்கு தான். ஒங்கீஸ் அண்ட் சப்புங்கீஸ், உள்ள பகுதி சப்புங்கீஸ். ஸோ ஒங்கீஸ் ரீஜியன் பார்த்தோம் அப்படின்னா வந்து திக்காக கவுடு ஆல் அரவுண்ட் த எண்ட் ஆஃப் த டிஜிட்டு, டிஜிட்டு ஃபுல்லாகவே வந்து ரவுண்டாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த கூஃப் டச்சஸ் த க்ரௌண்டு, க்ரௌண்டில் டச் பண்ணும்போது இட் பிஹைண்ட் த கூஃப் இஸ் அ பேட், பேட் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெயில் அண்ட் கூஃப் ஆஃப் மேமல்ஸ் ஆர் மாடிஃபைடு. ஓகே, நெயில் அண்ட் கூஃப் ஆஃப் மேமல்ஸ் மாடிஃபைடு இன் டு த கிளாஸ், ஓகே, எதுவாக மாடிஃபை ஆகிருக்குது, த கிளாஸாக மாடிஃபை ஆகிருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெயில் அண்ட் கூஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் சி த ஹார்ன். ஹார்ன்னா என்ன, கொம்புகள். ஓகே, ஸோ இந்த கொம்புகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா கார்னிஃபைடு கேப் லைக் அவுட் க்ரோத் வந்து எதிலேருந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹெட் ரீஜியனில் காணப்படக்கூடிய அந்த எபிடெர்மல் ஸ்கின்லேருந்து மேல் நோக்கி வந்து காணப்படும். ஓகே, மேல் நோக்கி வந்து அவுட் க்ரோத் வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கார்னிஃபைடு ஹேப் ஹார்ன் பேர். ஓகே, கார்னிஃபைடு கேப் ஹார்ன் பேர். ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த ஹார்ன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ஃபவுண்ட் ஒன்லி இன் ஒங்குலேட்ஸ், கால் குழம்பிகள் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம அஞ்சு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரைனோசர். ஓகே, ரைனோசர், தென் ப்ராங் ஹார்ன், ஆண்ட்லர்ஸ், ஜிராஃபி ஹார்ன், ஹாலோ ஹார்ன், அண்ட் வாட் இஸ் கால் தட் ஃபைவ் என்எஃப் இஸ் இட். ஸோ ரைனோசர், ப்ரான் ஹார்ன், ஆண்ட்லர்ஸ், ஜிராஃபி ஹார்ன், அண்ட் ஹாலோ ஹார்ன். தெர் ஆர் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸ். ஓகே, ரைனோசரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ திஸ் டைப் ஆஃப் ஹார்ன் ஹேஸ் நோ ஸ்கெலிட்டல் எலமெண்ட்ஸ். ஓகே, உள்ளே வந்து அதிகமாக வந்து எலும்புகள் எதுவுமே இருக்காது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கேராட்டினைஸ்டு செல்ஸ். ஓகே, எபிடர்மீஸில் இருக்கக்கூடிய கேராட்டினைஸ்டு செல்ஸால் தான் ஆக்கப்பட்டிருக்கும். தெர் இஸ் ஒன் ஹார்ன் இன் த இண்டியன் ரைனோசர். இண்டியன் ஹார்ன் ரைனோசரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்லி ஒன் ஹார்ன், ஒரே ஒரு ஹார்ன் மட்டும்தான் இருக்கும். அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ரிக்கன் ரைனோசர், ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள், இந்தியன் ரைனோசரில் முன்னாடி ஒரே ஒரு ஹார்ன் மட்டும்தான் இருக்குது. ஆப்ரிக்கன் ரைனோசரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு ஹார்ன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அடுத்த பார்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னா செகண்ட் டயக்ராம், ப்ரான் ஹார்ன். ஓகே, ப்ராங் ஹார்ன் அப்படின்னா வாட் இஸ் கால் தட், இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ பெர்மனன்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, ஒரு பெர்மனன்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ், அதோட எபிடெர்மல் ஹேரில் இருந்து வெளியில் நோக்கி வெளியில் வருது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன, ப்ராங் ஹார்ன் பேர். ஓகே, ஸோ இது வந்து மான்களில் வந்து அதிகமாக காணப்படும். ஓகே, ஸோ அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து த ஹார்னி ஷீத் வந்து ஷெட்டிங் டவுன் ஆகுது. ஓகே, அதாவது ஹார்னில் இருக்கக்கூட தோல் இருக்குல்ல, அது வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்குமா. அப்போ எப்போ உரியுது அப்படின்னா வந்து இட் வில் பி ஷெட் ஆனுவலி, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதில் உள்ள தோல்லாம் வந்து உரியுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ரான் ஹார்ன் வந்து எதில் காணப்படுது அப்படின்னா ரஷ்யன் ஆன்டிலோப்லையும் ஆன்டி லோகப்ரா அப்படிங்கிற மான்களில் வந்து இது வந்து காணப்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆன்ட்லர்ஸ். ஆன்ட்லர்ஸ் அப்படின்னா என்ன, மான் கொம்புகள். ஓகே, ஆன்ட்லர்ஸ் வந்து இது வந்து மான் கொம்புன்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் ஃபவுண்ட் இன் மேல் ஆஃப் த டீர் ஃபேமிலி. ஓகே, ஸோ மேல் டீர் ஃபேமிலியில் இது அதிகமாக காணப்படுது. பட் தே ஆர் ப்ரெசன்ட் இன் போத் செக்ஸஸ் இன் ரெயின் டீர். ரெயின் டீர்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டுலேயுமே காணப்படும். ஓகே, நார்மலாக மேல் ஆஃப் த டீர் ஃபேமிலியில் தான்
இந்த மாதிரியே ஆன்ட்லர்ஸ் மான் கொம்புகள் வந்து காணப்படும். ஆனால் வாட் இஸ் கால் தட் இந்த ரெயின்டீர், ஓகே அந்த ரெயின்டீரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேல்லையும் காணப்படுதாம் ஃபீமேல்லையும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ இந்த ஆன்ட்லர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரான்ச்சிங் அவுட் க்ரோத் ஆஃப் த ஃப்ராண்டல் போன். ஓகே ஃப்ராண்டல் போன்லேருந்து அப்படியே மேல் நோக்கி அவுட் க்ரோத் ஆகி வருது. ஸோ விச் இஸ் கவுடு டூரிங் த க்ரோத் பை ஹேரி ஸ்கின்ஸ் கால்ட் வெல்வெட். ஓகே ஸோ அது வந்து அப்படியே மேல் நோக்கி வந்து அப்படியே கவுடில் வருது. ஸோ அந்த டைமில் அது எப்படி இருக்குமா பார்க்குறதுக்கு வெல்வெட் மாதிரி கிளாத், வெல்வெட் கிளாத் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த வெல்வெட் கிளாத் மாதிரியே இருக்குமா. ஓகே ஸோ அந்த அப்புறமா என்னாகும் அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த ஹார்ன்ஸ் வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆகும்போது அந்த வெல்வெட் வந்து ஷட்டிங் டவுன் ஆயிடுது. ஓகே அப்படியே உறிஞ்சி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமா வந்து அந்த கொம்புகள் வந்து வளர ஆரம்பிக்குது. ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் ஜிராஃபி ஹார்ன்ஸ். ஜிராஃபி ஹார்னில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப பெரிசாலாம் ஒன்றும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், பிரான்ச்சஸ் எதுவுமே இருக்காது. இந்த மேலெலாம் பார்த்தோம் மான்களுக்கு எப்படி இருக்குது பிரான்ச்சஸ்லாம் இருக்குது இசண்டே. ஸோ அந்த மாதிரியே வந்து பிரான்ச்சஸ் இருக்காது மான்களுக்கு இருக்கிற மாதிரிக்கா வந்து நீளமான கொம்பாகவும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பட் திஸ் இஸ் பெர்மனெண்ட்டு, பெர்மனெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே பட் இந்த மாதிரியான கொம்புகள் வந்து ரெண்டுலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மேல் ஜிராஃபிலையும் இருக்கும் ஃபீமேல் ஜிராஃபிலையும் வந்து இதை பார்க்கலாம். ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹாலோ ஹார்ன். ஹாலோ ஹார்ன் வந்து எதுலலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து பசு, எருமை, ஆடு, தென் வெள்ளாடு. ஓகே ஆடுகளில் இனங்களில் ஃபுல்லாகவே வந்து காணப்படுது. ஹாலோ ஹார்ன்ஸ் அப்படின்னா என்ன, ஹாலோ ஹார்ன்ஸ் ஸோ தே ஆர் யூஸ்வலி ப்ரெசன்ட் இன் த போத் செக்ஸஸே. இதுவுமே வந்து ஆண்கள்லேயும் காணப்படும், பெண்கள் ஆடுகளையும் காணப்படும். ஓகே ஸோ அனிமல்ஸ் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே வந்து இந்த கொம்புகள் வந்து காணப்படுது. ஓகே ஸோ அந்த ஹாலோ அப்படின்னா என்ன, உள்ளே வந்து வெளியில் வந்து அந்த கொம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கவர் ஆகிருக்கும், உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து எதுவுமே இருக்காது. ஓகே ஹாலோவாக இருக்கும், ஓகே வெற்றிடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான போன்ஸ்க்கு தான் என்ன பேர் அப்படின்னா வந்து ஹாலோ ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹார்னி டீத் அப்படின்னா ஹார்னி டீத். ஸோ த ஹார்னி டீத் ஆஃப் எபிடர்மல் ஆர்ஜின் ஆர் ஃபவுண்ட் இன் த ஃப்ராக், டேட்போல், லேம்ப்ரைஸ், எம்ப்ரியோ ஆஃப் டாட்டாய்ஸ், டர்டில், பேர்ட்ஸ் அண்ட் எக்லேயிங் மேமல்ஸ். ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ்லலாம் வந்து ஹார்னி டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே ஸோ இதில் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து லேம்ப்ரே, லேம்ப்ரே அப்படிங்கிறது ஒரு ஃபிஷ்ஷே, ஜாலஸ் ஃபிஷஸ்னு சொல்கிறோம். ஸோ அடல்ட் லேம்ப்ரேயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ அதாவது ஜாலஸ் ஃபிஷஸ். ஓகே அதுக்கு தாடைகள் எதுவுமே இருக்காது, ஆனால் அது அடல்ட் ஆகும்போது முதிர்ச்சி அடையும் போது அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மவுத்தில் வந்து டீத் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அப்புறம் வந்து ஃபனல் லைக் ஷக்கிங் மவுத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே அதனுடைய ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள் தெரியும். ஓகே ஃபனல் லைக் ஷக்கிங் மவுத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹார்னி டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே அதே மாதிரி ஃப்ராக்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ராக்லையும் வந்து த ஓமரைன் டீத், மேக்ஸிலரி டீத். ஓகே இந்த மாதிரியான ஹார்னி டீத் வந்து இந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ராக், டேட்போல், லேம்ப்ரைஸ், எம்ப்ரியோ ஆஃப் டாட்டாய்ஸ், டர்டில், பேர்ட்ஸ் அண்டு எக்லேயிங் மேமல்ஸ். ஸோ இதிலலாம் வந்து ஹார்னி டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே அடுத்ததாக வந்து பீக்ஸ், அலகுகள். ஸோ அலகுகள் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் அ பெக்குலியர் கேரக்டர் ஆஃப் த பேர்ட்ஸ். ஓகே ஸோ பறவைகளுக்கான ஒரு சிறந்த பண்பு அப்படின்னா வந்து இந்த பீக்ஸ் தான். ஓகே ஸோ பீக்ஸ் வந்து அதிகமாக வந்து இதில் தான் காணப்படும். ஸோ அட் த சேம் டைம் த பேர்ட்ஸ், டர்டில், டாட்டாய்ஸ், டக்பில் ஸ்மால்ஸ். ஸோ இந்த தீஸ் அனிமல்ஸ் டு நாட் ஹாவ் டீத். ஓகே இந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் என்ன கிடையாது அப்படின்னா வந்து டீத் கிடையாது. ஓகே ஸோ த பீக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் ஆஃப் கேரட்டின்ஸ் ஓவர் த ஜாஸ். ஓகே அந்த கலர் பிளாக் கலர்லேயே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அது அந்த அலகில் கெராட்டின் வந்து அதனுடைய மேல் பகுதியில் வந்து டெபாசிஷன் ஆகிருக்கிறதுனால தான் அது வந்து ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தெரியுது. ஓகே அதே மாதிரி த பீக் ஆஃப் த டக்பில் மோல்ஸ், ஓகே ப்ரோட்டோதீரியா அப்படின்னு சொல்லுவோம்.
So this is resemble the peak of the bird. Okay, adha pathinga na theriyum. Okay, diagram la parunga theriyum. So bird only superficially. Okay, it's very soft, flexible and supply with the sense organs. Okay, this is not derived of an integument. Ana inda parts vandu integumentary skin part la irundhu uruvanadhu illa appdin solranga. Edhila duck duckbill molds la. Okay, prototheria la vandu inda derivatives la irundhu uruvagradhu illa appdin solirukranga. Okay, so next one is the feathers. So feathers paatham appdina vandu, so the feathers is peculiar character of birds. Feathers da main ah vandu இதனுடைய பெக்குலியர் கேரக்டர். பீக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். அட் த சேம் டைம் இந்த பேர்ட்ஸில் ஃபெதர்ஸ் இஸ் த பெக்குலியர் கேரக்டர். இதனுடைய ஃபெதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப லைட், ஸ்ட்ராங், எலாஸ்டிக் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் ஃபெதர்ஸ்? ஃபெதர்ஸ் இறக்கைகளோட பணி என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து இட் ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் சப்போர்ட் டு த பாடி இன் ஃப்ளைட்டு. ஓகே, அதை வந்து பாடி வந்து மேல் நோக்கி பறக்கிறதுக்கும் பாடி டெம்பரேச்சரை ஒழுங்குபடுத்துறதுக்கும் வந்து இது வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து த ஃபெதர்ஸ் வந்து ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் இருக்குது. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கவுண்டர் ஃபெதர்ஸ், ஃபில்லோ ப்ளூம்ஸ், குயில் ஃபெதர்ஸ் ஆர் ஃப்ளைட் ஃபெதர்ஸ் அண்ட் டவுன் ஃபெதர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் த கான்டர் ஃபெதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தே கிவ் த ஷேப் டு த பாடி. பாடிக்கு வந்து ஷேப்பை கொடுக்கறது யார் அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட் ஒன் கான்டர் ஃபெதர்ஸ். ஓகே, அண்ட் ஃபில்லோ ப்ளூம்ஸ், ஸோ ஃபில்லோ ப்ளூம்ஸ் வந்து ஹேர் லைக் ஃபெதர்ஸ். ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ த அசோசியேட்டட் வித் த கவுண்டர் ஃபெதர்ஸ். கவுண்டர் ஃபெதர்ஸ்லாம் சேர்ந்து தான் ஏதோ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா வந்து விச் ஒன் இஸ் த ஃபில்லோ ப்ளூம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்னெல்லாம் இதில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது. ஒரு ராக்கிஸ் அப்படிங்கிற சென்டர் பார்ட்டில் ஒவ்வொன்றும் அரேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபில்லோ ப்ளூம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த குயில் ஃபெதர்ஸ் ஆர் ஃப்ளைட் ஃபெதர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் சிட்டுவேட்டட் இன் த விங்ஸ் அண்ட் டெயில் ரீஜியன். ஓகே, அதனுடைய இறக்கைகளையும் வால் பகுதிகளையும் இது வந்து அதிகமாக காணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டவுன் ஃபெதர்ஸ். டவுன் ஃபெதர் இஸ் கான்ஸ்டிடியூட் டெம்பரரிலி கவரிங் இன் த நெஸ்ட்லிங் பேர்ட்ஸ். திஸ் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி டெம்பரரி, தற்காலிகமாக வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் விச் இஸ் மாடிஃபைடு இன் டு த குயில் ஃபெதர் அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபில்லோ ப்ளூமாக மாறிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெம்பரரி கவரிங் ஆஃப் த நெஸ்ட்லிங் பேர்ட்ஸ். புதுசாக வந்து குஞ்சிகள் பொறிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காகத்துலலாம் குஞ்சி பொறிச்சிருக்கு அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அக்லியாக இருக்கும். சின்ன சின்னதாக வந்து முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரிக்கே ஹேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். ஆனால் வந்து போக போக பார்த்தோம் அப்படின்னா வந்து வளர்ந்துட்டு அப்படின்னா வந்து எப்படி இருக்கும், அதோடய ஃபெதர்ஸு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகும்போது பாடி ஷேப்பு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, கவுண்டர் ஃபெதர்ஸாக மாறிட்டு அப்படின்னா. So this is the four types of feathers. Okay, what are they? Counter feathers, then fillow plumes, quill or flight feathers. So this flight feathers is situated in the wings and tails. So what is the function? பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, டவுன் ஃபெதர்ஸ் இஸ் கான்ஸ்டிடியூட் டெம்பரரிலி கவரிங் இன் நெஸ்ட்லிங் பேர்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் டைப்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேர்ஸ். ஹேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹேர்ஸ் சர்வ் டு கீப் த பாடி வார்ம். ஓகே, நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாம் பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஹேர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆல்வேஸ் கீப் த பாடி வார்ம். ஓகே, ஸோ ரொம்ப டெம்பரேச்சரை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக நம்மளோட பாடியில் அந்த ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ த ஹேர்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் த எப்பிடெர்மல் ரீஜியன். எப்பிடெர்மல் ரீஜியன்லேருந்து தான் ஹேர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இது எந்த ஆர்கானிஸ்டில் மட்டும் காணப்படும் அப்படின்னா வந்து மேமல்ஸ், பாலூட்டிகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஹேர்ஸ் வந்து பாடியில் வந்து காணப்படும். ஓகே, ஸோ இந்த ஹேர்ஸ் ஆர் எம்பெடட் இன் எ ஸ்மால் பீட் இன் த ஸ்கின். ஓகே, ஒரு அதனுடைய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் அந்த ஹேர்ஸ் வந்து நீளமாக உள்ளே போய் ஒரு
பல்ஜ்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஒரு பல்ஜ்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரீஜியனுக்கு, அதாவது அந்த குழிக்குள்ளே போய் ஒரு பல்ஜ்டு லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, எப்படி புடைச்ச மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஹேர் ஃபாலிக்கிள்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் த எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ்? ஃபஸ்ட் ஒன் இஸ் கிளான்ஸ், எபிடெர்மல் ஸ்கேல்ஸ், டிஜிட்டல் டிப்ஸ், ஹார்ன்ஸ், ஹார்னி டீத், பீக்ஸ், ஃபெதர்ஸ் அண்ட் ஹேர்ஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் இது எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்த கிளாஸில் டெர்மல் டெரிவேட்டிவ்ஸை வந்து பார்ப்போம். ஓகே, டெர்மல் டெரிவேட்டிவ்ஸை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Okay, thank you very much students and teachers. We will meet in the next class. Okay, so in the videos ungalku pidichirundha like pannunga, share pannunga, comment pannunga, marakama namma channel la subscribe pannunga. Okay, thank you.